Yeah.
தேவைப்படக்கூடிய நம்ம பேரவைக்கு தேவைப்படக்கூடிய
குரூப் அட்மின் மட்டும் இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து இன்ஷால்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். யார் இதுக்கு வந்துட்டு தலைமையாக இருக்கணும்லாம் இல்லை, இன்ஷால்லாம் அடுத்த கட்டமாக நம்ம அடுத்த கூட்டத்தில் கூடும்போது தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுப்போம். அது அப்போ தான் ஒரு அமைப்பு சிறப்பாக வேணும். கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க, உங்களோட நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்காங்க, நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. இன்ஷால்லா கூட்டம் குறைவாக இருந்தது, இன்ஷால்லா ரீச் ஆகும் கிட்டத்தட்ட வந்து காலப்போக்கில். ஏன்னா 50,000 பேருக்கு மேலே எல்கே ஸ்கூலில் படித்தவங்க இருக்கிறாங்க, உலக நாடுகளில் இருக்கிறாங்க. சரியாக இன்னும் போய் சேர இல்லை, இருக்குது ஆன்லைன்லேயும் வரக்கூடிய காலங்களில் இது நல்ல வலுவான இதுதான். ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அதை டார்கெட் பண்ணி நம்ம ஸ்கூலில் படித்தவங்க யார் லட்சக்கணக்கில் நல்ல நல்ல போஸ்ட்டை நல்லா சம்பாதிக்கணும், அவங்களுக்கு இன்ஸ்டவுட் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம தேவையை கொண்டு போகணும். இன்ஷால்லா இது வலுவான ஒரு பேரவை அமைப்பு பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதான் இந்த சொன்ன மாதிரி அட்மிஷன்லேயே வந்துட்டு ஃபீஸ் இது வாங்கணும். ஓல்டு பாய்ஸ் இந்த நான் சொன்னால் டிசி கொடுக்கும்போது அது மாதிரி ஒரு 100 வாங்கிட்டு அவங்க ஓல்டு பாய்ஸ்னு வந்துடுறாங்க. இந்த அட்மிஷனில் இருக்கும்போது அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் பாய்ஸ் தான், டிசி கொடுத்து அவங்க வெளியே போக போகிறாங்க. அதில் ஒரு 100 வாங்கணும், அதை எக்ஸிஸ்டிங் இதை ஓல்டு பாய்ஸ்னு சேர்ந்துருவாங்க. இன்ஷால்லா நல்லபடியாக ஒரு வளர்ச்சி அடைய வளர்ந்துக்கிட்டு. ஸ்கூலை பொறுத்தவரையில் ஃபைனான்ஸுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸ்கூல் வந்து ஃபைனான்ஸுக்காக இந்த அலுமினிய கூட்டுறாங்க அப்படிங்கும் போது வருத்தமாக இருக்குது. இதற்காக ஒரு முழு முயற்சி எடுத்து ஒரு சைட் ஒன்று டெவலப் பண்ணி நம்ம அலுமினிக்காக அதுலேயே நம்ம பேங்க் லிங்க் கொடுத்து ஃபண்ட் ரைஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு இன்ஷால்லா முயற்சி செய்வோம். இங்கே எல்லாம் அவங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கணும். அந்தளவு பெருசா நினைக்கல, எல்கே ஓல்பாதான் இந்த அளவு நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் இதே மாதிரி நல்லா வளர்ந்து ஆசைப்படுறாங்க. நடந்தது எல்கே பைன் ரோட்
இந்த பர்சனல் மீட்டிங் ஆண்டு பர்சனல் மீட்டிங் நடந்துச்சு. இதில் வந்து 35 நம்ம முன்னாள் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து முக்கியமான தீர்மானங்கள் வந்து கடைசியாக அவங்கவுங்க சஜஷன் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் எது சாத்தியப்படுமோ அதனுடைய முக்கியமான தீர்மானங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். முதல் முக்கியமாக என்னன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து இந்த இதில் வந்து 35-77 நீட்டத்தில் ஒரு சின்ன ஆடிட்டோரியம் அமைக்கிற மாதிரி எனக்கு கேட்டால் மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டு கிளாஸஸ்லாம் வந்து காணலை. அதனால எல்லாம் ஸ்ட்ரென்த்து நம்ம ஸ்கூலில் கூடுறதுக்கு 1500 மேலே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் கிளாஸ் இல்லாதனால நம்ம வந்து பயன்பாடு பேரவையிலேருந்து என்ன முடிவெடுத்துக்காங்கன்னா இன்ஷால்லாம் 3.5 லட்சம் ரூபா திட்டத்தில் முதல் முதல் நம்ம இந்த ஆடிட்டோரியம் திறந்த வெளி ஆடிட்டோரியம் கட்டுறதுக்கு பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூனிஃபார்ம் வந்து வழங்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா இதுவும் நம்ம பயின்ற தேவையிலேயே செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சில குறைபாடுகள் இங்கே வந்து சொன்னாங்க. நம்ம ஸ்கூலில் வந்து இத்தனை இவ்வளோ பேர் வந்து படிச்சுட்டு போனாங்க. அதில் வந்து வந்ததில் 35 பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஒரு 150 பேர் 200 பேர் வந்திருந்திக்கணும். நாமளும் காலம் கடந்து செஞ்சிட்டோமோ என்னமோ நமக்கு தெரியல. இருந்தாலும் இன்ஷால்லாம் வருங்காலங்களில் அந்த மிஸ்டேக்கெலாம் வந்து நம்ம திருத்திக்கிறதாக நம்ம பயின்ற தேவையில் உள்ள எல்லாம் நம்ம வந்து முடிவெடுத்திக்கிறோம். இன்ஷால்லாம் இதை கேட்குறவங்க உங்களால் ஏண்ட உதவிகளை நம்ம ஸ்கூலுக்காக வேண்டி பண்ணுங்கள். இன்ஷால்லாம் இந்த ஸ்கூலில் படிக்கிறது எங்கள் பிள்ளை தான் உங்கள் பிள்ளை தான் நாம தான் படிக்கலாம். இந்த ஸ்கூலை வச்சு தான் நம்ம வந்து இன்ஷால்லாம் நம்ம இவ்வளோ பெரிய உத்தியோகத்துலேயும் இவ்வளோ பெரிய சம்பந்தத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா இன்ஷால்லாம் சதக்கத்தில் ஜாதியாக இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து நம்ம ஸ்கூலுக்கு உங்களுடைய பங்கும் உங்களுடைய கம்பெனி கிட்ட கேட்டோம். அதுக்கு நம்ம ஆட்கள் இருந்தால் இந்த வகைக்காக வண்டி நீங்கள் கேட்டு அனுப்பணும்னு சொன்னால் இன்ஷால்லாம் பாய் சார் மேத்தமி சார் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம அதுவும் அங்கே செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் உங்களுடைய பங்களிப்பை எல்லாரும் கேட்குற மக்கள் அனைவரும் நீங்கள் கடும்படி இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் பண்ணேன். இப்போ அபுதாபியில் இருக்கிறேன். அதுமில்லாம் அந்த எல்கேஸ்கினுடைய பயின்றோர் பேரவையில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் நீங்கள் இதில் உங்களை இணைச்சிக்கிட்டு நம்ம ஸ்கூலுக்கு தேவையான பல உதவிகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் ஃபைனான்சியலாகவும் உங்களுடைய உதவிகளை தெரிவித்து உங்களுடைய உதவிகளை செய்யுங்கன்னு இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஸ்கூலினுடைய ரிசல்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இந்த மோசமானதை பற்றி அப்புறம் ஃபைனான்ஸ் அந்த எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது பற்றியும் பல கலந்துரைகள் பேசப்பட்டது. அதில் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்கள் எடுத்துருக்கிறோம். அதனால் நல்லபடியாக தீர்மானம் நிறைவேறதுக்கு இது வாசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது எல்கே பயின்றோர் பேரவையினுடைய உறுப்பினர்கள் கலந்தாய கூட்டம் அல்லாவுடைய மாபெரும் கிருப்பினால் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய பேரை எதிர்பார்த்தோம். இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சூழ்நிலைகள் காரணமாக வர முடியலை. இருந்தாலும் ஒரு 30-40 பேர் வந்தாங்க. மாஷால்லா அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய விருப்பம் நம்முடைய எல்கே பயின்றோர் பேரவையை நம்ம இந்த ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷனை எப்படி நம்ம இன்னும் மேம்படுத்தின நிலையில் இதை நம்ம கொண்டு போகலான்னு சொல்லிக்கிட்டு அருமையான முறையில் அவங்களுடைய ஆலோசனைகள்லாம் கொடுத்தாங்க. மாஷால்லா அல்லாஹ் எல்லாத்துக்கும் போதுமானம். இந்த நிகழ்ச்சி வந்து இந்த கலந்து கொள்ள முடியாதவங்களுக்கும் போய் சேர்றதுக்காக நம் பள்ளி முன்னாள் மாணவர்கள் நூர்தீன், ரஃபீக், இஸ்மாயில், ஆதில், ஆடஸ், அவங்க ஒரு ஆடஸ்ங்கிற குரூப் சார்பாக அவங்க வந்து அருமையாக முறையில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்முடைய பயின்றோர் பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷால்லா இன்னும் வருங்காலங்களில் அதிகமான இதை விட நல்ல சிறப்பான முறையில் நம்ம செயல்படணும். இன்னும் சிறப்பாக நம்முடைய ஸ்கூலுக்கும் நம்முடைய மாணவ சமுதாயத்திற்கும் நம்ம அதிகமான நம்மளால் முடிந்த சேவைகளை நம்ம செய்வோங்கிற நம்பிக்கையோட இன்ஷால்லா வழிபடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி.